ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு டெசர்ட் ரெசிபிங்க காஃபி மாவுஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சன்ரைஸ் காஃபி தூள் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே ஸ்பூனில் நான் ரா சுகர் எடுத்திருக்கேன் ஆறு ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேங்க ரா சுகர் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் ஒயிட் சுகரோட ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணிங்க நல்லா சில்லுன்னு இருக்கணும் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றிருப்பாங்க தண்ணி நல்லா கலக்கி விட்டு பிளண்ட்ரு போட்டு நல்லா க்ரீமி பதத்துக்கு நம்ம அடிச்சுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம தள்ளி விட்டுக்கலாம் கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துக்கு எனக்கு இந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்படி கமுத்தோம்னா கீழே விழக்கூடாது அந்தளவு நல்லா கெட்டிமாக இருக்கணும் அப்படியே இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க நான் விப்பிங் க்ரீம் ஏற்கனவே டப்பா ஓப்பன் பண்ணிட்டேங்க மிக்சர்க்க அதில் பாட்டிலில் போட்டு ஃப்ரீஸரில் வச்சுருந்தேன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம வச்சோம்னா குழி கூப்பிட்டு எடுத்துக்கணும் அங்கே விப்பிங் க்ரீம் எப்போயுமே அரைக்கப்பு எடுத்துக்கிறேன் நான் சக்கரை போடல எதுவுமே சைடில் நல்லா தள்ளி விட்டுக்கலாம் இந்த க்ரீம்மை எனக்கு ரெண்டு நிமிஷத்தில் ஆயிடுச்சுங்க கீழே விழக்கூடாது இந்த மாதிரி சாச்சோம்னாக்க நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த காஃபி க்ரீம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த க்ரீமில் போட்டுக்கலாம் விப்பிங் க்ரீமில் போட்டு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டு கலக்கிக்கலாங்க காஃபி க்ரீம் வந்து இந்தளவு கெட்டி தான் நம்ம பைப்பிங் பேக்கில் போடும்போது டிசைன் நல்லா வரும் அதே போல் நம்மளுக்கு வந்து பச்சை தண்ணி ஊற்றணுங்க நல்லா சில் வாட்டர் ஊற்றணும் ஐஸ் வாட்டர் அப்போ தான் நல்லா கெட்டி இருக்கும் க்ரீமில் போடும்போது க்ரீம் கரையாமல் இருக்கும் நம்ம க்ரீம் ரெடி பண்ணுற வரையிலும் வெளியிலேயே வச்சாலும் ஒன்றும் ஆகாதது டேஸ்ட் பண்ண எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது ஒரு டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் போட்டிருக்கேன் நான் ஸ்பேட்சில் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ ஸ்பேட்சில் இருந்து சாய்ச்சோம்னா கீழே விளக்கூடாது க்ரீம் நான் ரெடி ஆகிடுச்சு இந்த நாசில் எடுத்துருக்கேன் பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம் க்ரீம்லாம் இந்தளவு கெட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிசைனுக்கு நல்லா வரும் இந்த மாதிரி எல்லாமே ஒரே சமன்படுத்திக்கலாம் பைப்பிங் பேக்கில் நான் கப்பில் வந்து கீழே எதுவும் பிஸ்கெட்டோ கேக்கோ எதுவும் போடலைங்க சும்மாவே தான் வச்சுருக்கேன் அதுமேலே அப்படியே இந்த க்ரீம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பிஸ்கெட் வச்சுக்கலாங்க கேக்கு கூட வச்சுக்கலாம் இதே சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் எடுத்து துருவி வச்சிருக்கேன் அதுவுமே அப்படியே மேலே போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தாங்க டிசைன் பண்ணுறதெல்லாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு நம்ம டெசர்ட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா டேஸ்டியான டெசர்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் மற்றபடி நம்ம இது பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷங்க எல்லாம் பைப்பிங் பேக்கில் போடுறதுக்கு